அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பினா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அல்ஹம்துலில்லா, நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்தியா வீட்டில் வச்சு முதல் விலாக். நிறைய பேர் இங்கே உள்ள வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டீங்க, என்னோடய கிச்சனை பார்க்கணுன்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு விலாக், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள சில க்ளீனிங்ஸ், சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இதில் வந்துட்டு ஒரு விலாகாக நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு வந்து ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் ஒர்க்லாம் எதுவுமே பார்க்கல, குக் பண்ணலாம், ஒன்றுமே பண்ணல. மாமி வீட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு. டீ கூட மாமி அங்கேருந்து போட்டு கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ எனக்கு வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸு, கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருந்தது. ஆல்ரெடி மாமி ஆள் கூப்பிட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில வேலைகள், சில நுணுக்கமான தூசிகள்லாம் நம்ம கண்ணுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ வந்து கொஞ்சம் வந்து க்ளீன்லாம் பண்ணினேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்து குக்கிங் வேலைலாம் எதுவுமே பார்க்கலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் மாமி ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சாமான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இந்த பக்கம் தேயிலைத்தூள், சீனி, அதுக்கப்புறம் ஆயில் பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அது போக இந்த அஞ்சரை பெட்டி இருக்குல்ல, அஞ்சரை பாக்ஸு. ஸோ இதில் வந்து பாக்ஸு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நான் ஊரில் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஸோ அதை வாங்கி வச்சிட்டனால வேறு என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அண்ட் மசாலா தூளுமே பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு பாக்ஸ் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. நான் துபாயிலேருந்து வேறு கொஞ்சம் மசாலா கொண்டுட்டு வந்திருந்தேன். அதை கொண்டுட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிவிட்டு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மாமி அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இது போகிற வரைக்கும் காணும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு மிச்சமாகவே கூட இருக்கும். ஸோ இது போக வேறு என்ன எனக்கு தேவையோ அதை மட்டும் இங்கே வாங்கிக்க வேண்டியது தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணல இல்லையா. ஸோ கொஞ்சம் நிறையாவே தூசி வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெலாம் வந்துட்டு நல்லாவே தூசி அடைஞ்சிருந்துச்சு. இத்தனைக்கும் நான் ஃபுல்லாக மேலே வந்து பெட்ஷீட் மாதிரி போட்டு வச்சுட்டு தான் போயிருந்தேன். அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலைன்றனால ஜஸ்ட் தூசி மட்டும் ஃபுல்லாகவே அடைஞ்சிருந்தது. ஸோ நான் வந்து லைட்டாக தண்ணிலாம் தெளித்து விட்டு லிக்யூட் போட்டு க்ளீன் பண்ணோன்னா சூப்பராகவே போயிருச்சு. ஆனால் என்னென்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை அப்படின்றனால அந்த டியூப் இருக்கும் இல்லையா, அந்த சிலிண்டர்லேருந்து அடுப்புக்கு கொடுக்குற கனெக்ஷன் டியூப் இருக்கும் இல்லையா, அது மட்டும் லைட்டாக வெடிப்பு இருந்த மாதிரி இருந்தது. பட் அதில் வந்து கேஸ் லீக் ஆகலை, இருந்தாலும் கொஞ்சம் பயம், லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் க்ளீன் பண்ணோடனே அடுப்பெலாம் ஆன் பண்ணி பார்த்தேன், கேஸ்லாம் வரதான் செஞ்சிச்சு. கொஞ்சம் பக்கு பக்குன்னு செஞ்சிச்சு, இருந்தாலும் ஓகே யூஸ் பண்ணி யூஸ் பண்ண சரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ டியூப் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. அப்புறம் இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நான் துபாயில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதையுமே வந்துட்டு இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அங்கே அகோரோ மிக்ஸி வேறு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ எதுக்கு 2 மிக்ஸி அங்கே வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வேறு இங்கே என்கிட்ட மிக்ஸி வேறு இல்லை. ஸோ அதனால் ஒன்றை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கபோர்டுமே வந்து போகும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான். ஸோ பெருசாக இங்கெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. லைட்டாக தூசி மட்டும் தட்டி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரக்கூடிய திங்ஸ் வந்து கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் கிச்சன் டூர்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசில் தான் வச்சு, சாரி பாக்ஸ் தான் வச்சு நான் திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி அடுக்கி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அது அப்படியே இருக்குது. ஓகே, அப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அடுப்பு எல்லாமே. சிங்க் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி இருந்தது. சரி அது யூஸ் பண்ண போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். மற்றபடி கபோர்டு எல்லாமே வந்துட்டு தொடச்சி விட்டு ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்மளோட கிச்சன் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்க்குறதுக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும், வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த டியூப் தான் வந்து மாற்றிருக்கு.
அப்புறம் இந்த ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் துபாயிலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தேன். ஏன்னா இதில் வந்து டேட் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு தான் இருந்தது. எப்படி நான் இங்கே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணும், இந்த இட்லி பொடி, மால்ட்டு, அப்புறம் ஒரு சில மசாலா ஐட்டம்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, டேட்டும் முடிய போது இதை கொண்டுட்டு போயிட்டோம்னா இங்கே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் கொஞ்சம் போல் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது வந்து வீட்டு மசாலா தூள் நான் சொன்னேன்ல, கொண்டுட்டு வந்திருந்தேன் பட் மாமி அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் அப்படியே பேக் பண்ண மாதிரியே திருப்பி கொண்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருந்தது. லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு வந்துருச்சு, மாமி வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்றனால. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் லேடிஸ்க்குன்னா நைட்டி தான் இல்லையா? அதுவும் இங்கே உள்ளது தான் நல்லாயிருக்கும், குவாலிட்டி கிளாத் எல்லாமே இங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தாஜினா ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ரெகுலராக இவங்கக்கிட்ட நைட்டி வாங்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மாடல்ஸும் சரி, கிளாத்தும் சரி, அதோடய டிசைன்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடியுமே நான் வீடியோவில் ஒரு தடவை காட்டியிருக்கேன், நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்டே தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மாடல்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. ஒரு சில ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்சரில் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், நேரில் வரும்போது நமக்கு அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. பட் இவங்கக்கிட்ட நீங்கள் பிக்சரில் என்ன பார்த்து உங்கள் மைண்டில் அது என்ன செட் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும், அதை விட பெட்டராக கூட இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய குவாலிட்டி, டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே நைட்டிஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரெண்டாவது ரிட்டர்ன் நம்ம துபாய்க்கு போகும்போதும் கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக. அதிலிருந்து ஒரு சில நைட்டிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரின்சஸ் கட்டில் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக இவங்கக்கிட்ட வாங்குகிற நைட்டி வந்து நைட்டி நம்ம வேர் பண்ண மாதிரி இருக்காது, ஒரு மேக்ஸி போட்ட ஃபீல் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு அதோட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் எங்ககிட்ட ஷால் நைட்டி கூட இருக்குது, இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷால் நைட்டி தான், இந்த மெரூன் கலர் ஷாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக அழகான ஒரு காட்டனில் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல்லாகவே அந்த ஓரம் எல்லாமே ஸ்டிச் பண்ணியே தான் இருக்கும். லென்த்துமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், நம்ம நைட்டி வேர் பண்ணுறதுக்கு போடக்கூடிய ஒரு சூப்பரான ஷாலாக வந்துட்டு இருக்கும். அதோடய குவாலிட்டி, டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்துட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எல்லாமே ஃபோட்டோஸ் பார்த்து தான் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா அவங்கக்கிட்ட வாங்குற நைட்டி வந்து மேக்ஸி வியர் பண்ண மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நைட்டிலையுமே அவங்களுக்கு இருக்குது. நார்மலாக நைட்டினா மொத்தமாக ஒரே கட்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச் வரனால பார்த்தீங்கன்னா அது நம்ம மேக்ஸி போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்ககிட்ட பிராஞ்சல் அதுக்கப்புறம் விகாஸ் இந்த மாதிரி ரெண்டு பிராண்ட்மே வச்சிருக்காங்க, ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் ரெண்டுமே வந்துட்டு ட்ரை பண்ணேன். இவங்ககிட்ட நைட்டி மட்டும் இல்லாமல் டாப்ஸ், சுடிதார் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இவங்ககிட்ட யூடியூப் கூட இருக்குது, அதுலேயுமே வீடியோஸ் வந்து நிறையா போடுறாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லேயுமே சரி அடிக்கடி இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்ககிட்ட என்னென்ன மாடல்ஸ் வருதோ எல்லாத்தையுமே. ஸோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன், வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உண்மையிலே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வாங்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் கிளம்பியிருந்தோம். ஏன்னா திங்ஸ் வந்து வாங்கணும் இல்லையா கொஞ்சம். ஸோ அதனால் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது போக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டோம். காலையிலேயே ஒரு 10-11 மணி போலேயே போயிட்டோம். ஏன்னா வீட்டில் வேறு வேலையும் இல்லை, சாப்பாடு அக்கிற வேலையெல்லாம் இல்லை இல்லையா? ஸோ அதனால் சீக்கிரமாகவே போயாச்சு. அண்ட் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு தேவையானது அந்த மாதிரிலாம் மொத்தமாகலாம் நான் வாங்கலை. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்போம், அம்மா வீட்டுக்கு வேறு போகணும், அதனால மொத்தமாக வாங்கி போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ என்ன ரொம்ப மெயினாக தேவையோ அதை மட்டும்தான் பார்த்து வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா முடிஞ்சிருச்சுன்னா நம்ம தேவைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப முக்கியமாக என்னெல்லாம் தேவையோ அந்த திங்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே எடுத்தது போக வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்போடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வேணும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஸோ வெங்காயம் எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி இஞ்சியாக இருந்தது. ஸோ அதில் வந்து நான் பொறக்கி பொறக்கி ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தேன், ஏன்னா அரைச்சி வைக்கிறதுக்கும் வேணும், அதுக்கப்புறம் டீக்கும் வந்து இஞ்சி வேணும். நான் இங்கே எடுத்தது போக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி, பெரிய இஞ்சி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இஞ்சியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் மாற்றினேன். அப்புறம் அரைச்சி வைக்கிறதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு, தக்காளி, இது எல்லாமே வந்து வாங்கினேன். தக்காளி நான் வாங்கும்போது கிலோ 80 ரூபா சொன்னாங்க, ஆச்சரியமாக இருந்தது. என்னடா 80 ரூபாயா இப்போ அப்படிங்கிற மாதிரி, மேபி இப்போ வந்து விலை ஏறியிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் வாங்கும்போது 50 ரூபாய்க்கு வந்திருந்தது. ஓகே, உங்கள் ஊரில் எவ்வளோ விலைன்னு சொல்லிக்கோங்க எனக்கு. அப்புறம் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடி இஞ்சிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெரிய இஞ்சி வச்சாங்க. அது போக சாம்பார் காய்கறி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதாவது நான் வந்து மொத்தமாக எடுப்பேன் சாம்பார் காய்கறி சொல்லிட்டு, அதாவது கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து வெயிட் போட்டு கேட்டேன்னா வெயிட் போட்டு தந்துடுவாங்க. அதை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கவரில் தனியாக வாங்கி அப்படியே வச்சுருவேன். ஸோ சாம்பார் வைக்கும் போது அதை மொத்தமாக எடுத்து அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது போக பால், தயிர் எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நான் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அதையும் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இனி எடுத்து வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் வெளியில் வைக்க வேண்டியது, இந்த மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக மாமி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அண்ட் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வாங்கினது போக ஃப்ளிப்கார்ட்லேயும் கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது போக எண்ணெய்லாம் வந்து நான் செக்கு எண்ணெய் தான் வாங்குவேன் இல்லையா, அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பூட்டி இருந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா வாங்கணும். லாஸ்ட் வீடியோவாக ட்ராவல் விளாக் போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. அத்தாவை பற்றி பேசினதுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். என் தங்கச்சிக்குமே நிறைய பேர் துவா செஞ்சுருந்தீங்க. இன்ஷால்லா வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகிற விளாக், உமா வீட்டுக்கு போகிற விளாக் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த சாம்பார் காய்கறி இருக்குது இல்லையா, அதை வந்து தனியாக ஒரு கவர்லேயே நான் போட்டு கேட்டிருந்தேன், ஏன்னா அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இந்த கருப்பு கவுனி அரிசி இங்கே வந்து இட்லிக்கு மாவு ஊற வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த அலமாரி ஒன்று காட்டியிருந்தேன் இல்லையா, கபோர்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து சும்மா அரேஞ்ச் பண்ணேன், எதையுமே வந்து நான் ஓப்பன் பண்ணி பாக்ஸ்லலாம் தட்டி வைக்கல. ஏன்னா பாக்ஸஸ் எல்லாமே நான் லாஸ்ட் டைம் துபாய்க்கு போகும்போது எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மேலே தூக்கி வச்சுட்டு போயிட்டேன்னா. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்ப போகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணுன்றதுனால அப்படி அப்படியே வச்சுட்டேன். தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சும்மா அந்த அலமாரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். ஆனால் எறும்பு தான் எங்கேன்னு வருது, ஒரு பொருள் வைக்க முடியலை, டக்குன்னு எறும்பு வந்துடுது எல்லாத்துலேயும். ஸோ பார்த்து பார்த்து வைக்கணுமா இருக்குது. ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மாமி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட கிளம்பியாச்சு. ஸோ வந்ததுலேருந்து கறி மீனுமாக தான் இருந்தது ரெண்டு மூணு நாளாக. இன்றைக்கி மச்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணி போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கு எப்போவுமே நம்ம கையாலேயே செஞ்சு சாப்பிட்றத விட இன்னொருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ல, அதுவும் நம்ம வேலையே பார்க்காம சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரியாணி. ஸோ பிரியாணி மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எல்லாமே நிறைய மூடி மூடி வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா நிறைய சைடிஷ் இருந்தது. இந்த பக்கம் கத்திரிக்காய் கட்டா, அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆனியன் ரைத்தா இருக்குல்ல, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, அது வந்து இருந்தது. அண்ட் தக்காளி ஜாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. காயல் பண்ணத்தில் பிரியாணினா கண்டிப்பாக தக்காளி ஜாம் வந்து வைப்பாங்க, அது அண்ட் கூடவே கேசரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் மெயின் ஐட்டம் சிக்கன் 65, அது இல்லாமல் பிரியாணி கூட. ஸோ அதுவுமே இருந்தது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து லாஸ்ட்டு 3வது நாள் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் எங்கே டயர்டில் வந்துட்டு எந்த வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. 3 நாளாக நான் இங்கே தான் சாப்பிட்டுருந்தேன், ஆனால் வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. அப்புறம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சட்டியோடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு பேசனில் வந்துட்டு போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்து சூப்பராக சாப்பிட்டாச்சு.
நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் போய் சூப்பராக ஒரு தூக்கம், அதுவும் பிரியாணி சாப்பிட்டுட்டு போடுற தூக்கம் வந்து வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது புலங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துட்டு நல்லா தூங்கி முடித்து அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்துட்டு ஆரம்பித்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இங்கே சமைச்சு, குக்கிங் வந்து நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து டீ மட்டும்தான் போட்டேன். நைட்டுக்கு சமைக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பிரியாணி வந்து மாமி வீட்டில் நிறையாவே தான் பண்ணிட்டாங்க, ஸோ அது வேறு நிறையா இருந்தது. ஸோ நைட்டுக்கு அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஏதாவது சிம்பிளாக சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்ததுலேருந்தே ஒரே கறி மீனுமாவே இருக்குதா, நான்வெஜ்ஜாக இருக்குது, ஸோ அதனால் சிம்பிளாக சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டீக்கு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் தான் இப்போ வந்து அரைச்சி போட்டுட்ருக்கேன். அந்த இஞ்சி தட்டுற அந்த உரல் உலக இருக்குள்ளையா, அது நான் கொண்டுட்டு வரல, இங்கேயும் இல்லை எங்கிட்ட. இங்கே இருந்ததாக தான் நான் அங்கே கொண்டுட்டு போயிருந்தேன். திருப்பி இங்கே கொண்டுட்டு வந்துட்டு திருப்பியும் தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டுட்டு வரல. ஸோ அதனால் மிக்சியில் அரைச்சி என்ன பண்ணுறேன்னா ரெண்டு வேலைக்கு வச்சுக்கிறேன். காலையில் அரைச்சேன் அப்படின்னா ஈவினிங்க்கும் சேர்த்து அரைச்சிக்குவேன், ஈவினிங் அரைச்சேன் அப்படின்னா காலையிலேக்கும் சேர்த்து அரைச்சேன். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இந்த இஞ்சியை அரைச்சிட்டு ஹாலில் ஒரு சின்ன வேலையாக தான் போயிட்டு வந்திருந்தேன். அதுக்குள்ளே வந்து நிலைமையை பாருங்கள், பால் அவ்வளவும் பொங்கி ஊற்றி பெரிய வேலை வச்சிருச்சு. இன்றைக்கி தானடா அடுப்பை ஆன் பண்ணேன், அதுக்குள்ளே இவ்வளோ வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, இப்படி நடக்கணும்னு இருக்கும்போது நம்மளால் தடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதை வேறு அடுப்புக்கு தூக்கி மாற்றிட்டு இதை ஃபுல்லாக எண்ணி தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் டீ போடணுமா இருந்தது. நல்லவேளை அது பாலாகவே பொங்குச்சு, ஈஸியாக தொடச்சிடலாம். டீ தூள் இந்த இஞ்சிலாம் போட்டதுக்கப்புறம் பொங்குனா இன்னும் நமக்கு பெரிய எரிச்சலை தந்திருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கையோடையே தொடச்சிட்டேன். சரி இப்படியே வச்சுட்டோன்னா ரொம்ப அது காஞ்சிருச்சுன்னா தொடக்கிறது கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் கையோடையே தொடச்சி முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு சிலர் அம்மா வீட்டுக்கு எப்போ போவீங்க, இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அம்மா வீட்டுக்கு போகணும் இன்ஷால்லாம். இங்கே ஒரு சில வேலைகள் எல்லாமே இருக்குது, அதை வந்து கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றனால பார்த்திங்கன்னா இனிமேல் தான் கிளம்பணும் இன்ஷால்லா. கண்டிப்பாக நான் போகும்போது விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்க கூட. ஓகே, இந்த சைட் பால் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வேறு பால் ஊற்றிருந்தேன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் பால் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி ஊற்றிருச்சு. ஸோ டீ வந்து காணாது இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி திரும்பவும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இஞ்சி டீ தூள் எல்லாமே போட்டு இறக்கியாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் டீ போட்டு குடித்ததில் ஒரு வேறு ஃபீல் வந்துட்டு இருந்தது, அல்ஹம்துலில்லா. ஸோ ஈவினிங் வந்து டீலாம் போட்டு குடிச்சிட்டு குட்டீஸ் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து போனோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பீச்சுக்கு போயிட்டு. என் பையன் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து இங்கே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததே அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய இது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடணும் கொள்ளணும், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சாரிச்சிட்டான். ஸோ அவனை கூட்டிகிட்டு போகல, மச்சி பசங்க அதுக்கப்புறம் சுரஃபாமா. ஸோ நாலு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் வந்து போயிருந்தோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுரஃப் அம்மா தான் எடுத்து கொடுத்துருந்தா, பின்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு அந்த மிரரில் தெரியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஷேக்கிங்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பராகவே எடுத்திருந்தா. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ நல்ல கூட்டமாக சூப்பராக ஜெய்ஜேனும் இருக்கும் இந்த பீச்சு சண்டே அன்னைக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கடைகள்லாம் பெருசாக இருக்காது, பட் சண்டே வந்துட்டு நல்லாவே இருக்கும், நிறையா ஆட்கள் நிறையா வருவாங்க, பட் கடைகள் வந்து நிறையா போட மாட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது உள்ள, ஏன்னா நிறைய வெளியூர்லேருந்து பீச்சுக்கு ஆட்கள் நிறையா வர்றாங்க. திருச்செந்தூர், ஆறுமுகநேரி இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள பக்கத்து ஊரில் உள்ள ஆட்கள்லாம் நிறையா வர்றாங்கன்றனால சண்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜேஜேன்னு சூப்பராகவே இருக்குது. நான் நினச்சேன் பெருநாள் இப்போ வந்தது இல்லையா, ஸோ அதனால் அப்போ போட்ட கடைகள் எதுவுமே எடுக்கலை போல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் மச்சி பையன் வந்துட்டு சொன்னால், இல்லை மாமி இப்போ வந்து இப்படி தான் இருக்குது, எப்போவுமே எல்லா சண்டையுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் பண்ணுற இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து பிள்ளைங்க போவேன்னு சொன்னோடனே சின்ன குட்டிஸ் எல்லாத்தையும் அதில் ஏற்றி விட்டாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்கள விட்டு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பிள்ளைங்கள
குழந்தைங்கள மட்டும் அதில் விளையாட விட்டுட்டு நான் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் மச்சி பையன் மூத்தவன் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், என்னென்னலாம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனோம். நிறைய கடைகள் இருந்தது. நார்மலாக இந்த கஞ்சி வாடா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கடை தான் முன்னாடி சண்டே டைம்லலாம் போடுவாங்க, பட் இந்த தடவை நிறைய கடை, அதுக்கப்புறம் பானிபூரி, குலுக்கி சர்பத்து, அதுக்கப்புறம் நிறைய ரோல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சண்டே நாளில் ஆட்களும் நிறையா வந்திருந்தாங்க. அண்ட் இனிமே தான் இருட்டினதுக்கப்புறம் தான் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா வருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அப்படியே உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பீச்சு பீச்சுன்னு சொல்லிட்டு போகிறது, ஆனால் அந்த கடல் கிட்ட கூட போகிறதில்ல. இந்த மாதிரி வெளியில் கடைகள்லாம் இருந்ததுன்னா பார்த்துட்டு விளையாடக்கூடிய இதில் பிள்ளைங்களை வச்சு விளையாட வச்சுட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஓடி வந்துடுறது. மோஸ்ட்டாக இதுதான் நடக்கும். எப்போவாவது ஒரு நாள் கடல் கிட்ட போய் கால் நடிச்சிட்டு வர்றது. அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரும்போது ஒரு இடத்துல இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இந்த குலுக்கி சர்பத் இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இது டேஸ்ட்டாக இருக்குதோ இல்லையோ, அவங்க பண்ணுற அந்த வித்தையை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. பட் டேஸ்ட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க குத்தி குத்தி இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சாப்பாட்டுக்கெலாம் போடுவாங்க இல்லையா, கல்யாண மஹாலெல்லாம் டேபிள் போடுவாங்க இல்லையா, அந்த டேபிள் தான் நினைக்கிறேன். ஸோ குத்தி குத்தி இந்த மாதிரி பள்ளமாக்கி வச்சுருக்காங்க. ஓகே, அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயாச்சு. ஏன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு இன்னும் டைம் வந்து பார்த்திங்கன்னா முடியலை. 20 மினிட்ஸா 15 மினிட்ஸான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியில் வர்றதுக்கு கூப்பிடும்போது இன்னும் டைம் முடியல, அவங்க சொல்லும் போது வரோன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் ஷூட் இருக்கும் இல்லையா, பலூன் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து மாமாவும் மருமகனும், அதாவது என் ஹஸ்பண்டும் மச்சி பையனும் போயிட்டு அங்கே போய் ஷூட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு உளுந்து இருக்குதில்ல, பிளாக் கலர் கருப்பு உளுந்து வரும்ல, அதுதான் போட்டு கொடுக்குறாங்க. அது முன்னாடிலாம் கல்லுலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து உளுந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஷூட் பண்ணால் அது எங்கே ஒன்று ரெண்டு தான் ஷூட் ஆகுது. சரி ஓகேன்னு சொல்லி அங்கே விளையாட வச்சுட்டு அப்புறம் குட்டீஸ் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கி கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் பேல்பூரி, பானிபூரி இதெல்லாம் வந்துட்டு மெயினாக பீச்சுக்கு வந்தோன்னா இது சாப்பிடாமல் போகிறதே இல்லை. அது நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். மசாலா பூரி அந்த சாரி பேல்பூரியை விட இந்த பானிபூரியோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே இருந்தது. ஸோ இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரவுண்டிங்கில் போயிட்டே இருந்தது. எனக்கு ஒரு பக்கம் சுரையும் வர வரலையே, கொஞ்சம் கில்ட்டாக இருந்தது. இருந்தாலும் சரி போகும்போது அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கறி கஞ்சியும் கட்லெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்க வந்து கஞ்சி வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக கஞ்சி கூட வாடா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கட்லெட்டே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்லெட் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த குலுக்கி சர்பத் இருக்குல்ல, அதில் ஒன்று வாங்கினோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இல்லை. ஏதோ வாங்கியாச்சே சரி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்லாம் அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மண்ணில் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வர்றதே அந்த விளையாடுறதுக்கு மண்ணை நோண்டி விளையாடுறதுக்கு தானே. ஸோ குழி தோண்டி அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள விளையாட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்டாங்க. நிறைய வாங்கலை, ஏன்னா மத்தியானம் வேறு பிரியாணி கூட நிறைய சிக்கன் சாப்பிட்ருக்கு. சரி ரொம்ப சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க தோண்டி வச்சு குழியை ஃபுல்லாக முதல்ல அடைக்கணும், இல்லை வேறு யாராவது நடந்து வர்றவங்க வந்து தடுக்கி விட்டு விழுந்துடக்கூடாது இல்லை. ஸோ அதனால் அந்த பள்ளத்தெல்லாம் மண்ணை போட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். கிளம்பும் போது வந்து சுரேம்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நின்று காளான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நின்றுட்டுருந்தோம். அப்போது ஒரு பையன் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோலாக இந்த உருளைக்கிழங்களை பண்ணுவாங்கள்ல, ஸோ அது வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ பார்க்க நல்லா இருந்தது. ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா உருளைக்கிழங்க ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மாவில் கலக்கி தூக்கி போட்டு பொறிக்கிறது தான். இது எல்லாமே அன்ஹெல்தின்னு தெரியுது, இருந்தாலும் அது பார்க்கும்போது அது சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வருது.
சரி ஓகேன்ட்டு சுரேம்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கான வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் திங்ஸ் வாங்கினது, அரேஞ்ச் பண்ணது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் காட்டியிருப்பேன். குக்கிங்லாம் ஒன்றும் இல்லாதனாலேயே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நார்மல் டே இன் மை லைஃப் வ்ளாக் மாதிரி நான் காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியும் காட்டுவேன். நிறைய பேர் வீடியோ எப்போ வரும் எப்போ வரும், அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடைக்குது, பட் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இல்லாமல் போகுது. ஏன்னா பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ சவுண்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்கன்றனால நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.